எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்கா உட்கார்றது. லேடிஸ் கருப்பு புர்கா போட்டு ஹாட் கிளைமேட்ல உட்காந்துருக்கோம். சார் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த விஷமமான நேரத்துல ரொம்ப ஹாட்டா இருக்கு, புர்கா போட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்குலாம் பரிதாபப்பட்டு சொல்றாங்க. ஸோ சொன்ன மாதிரி பல வகையான கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கோவிட் நேரத்தில் நம்ம எல்லோரும் ஞாபகம் இருக்கும், கோவிட் வந்த நேரத்தில் வந்து யாரும் வெளியில் போக முடியாது, டாக்டர்ஸும் பேஷண்ட்டும் வந்து கிட்ட போனாங்கன்னா அந்த வைரஸ் ஒட்டிக்கும். அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு நிறைய இடத்துல நியூஸ் கேள்விப்பட்டோம், ரோபோட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் த டீம் பிஹைண்ட் ஆல் த ஜாஃபி ரோபோட்ஸ். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதையும் தாண்டி நாங்கள் பண்ண ஒரு ரிசர்ச் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் கிட் டெக்னோப்ரனர்ஸ் அப்படின்றது. இட் இஸ் ஆல் அபவுட் த ஸ்டெம் எஜுகேஷன். ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னா, மாணவர்கள் தினமும் வந்து அவங்களோட பாடத்தில் படிக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸ், சயின்ஸ், இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவனோட ரியல் லைஃப்பில் எந்த இடத்துல கொண்டு போய் பயன்படுத்த போகிறாங்க. அதன் மூலியமாக அந்த ரியல் லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு அவனால் டெக்னிக்கலாக வந்து சரி டெக்னாலஜி மூலமாக என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், அது மூலியமாக அவன் எவ்வளோ பெரிய இனோவேட்டர்ஸ் ஆக முடியும், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கால்டு ஸ்டெம்னு சொல்லி சொல்லுவாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதன் மூலிமா வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்தியாவில் பெனிஃபிட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 370,000 மாணவர்களுக்கு மேலே வந்து இதன் மூலமாக பயன்பட்டு ரொம்ப பெரிய சாதனைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளோட கரஸ்பாண்டன்ட்டோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம ஸ்கூல்லையும் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணும், இங்கே வந்து பல மாணவர்களை வந்து நம்ம ஒரு சயின்டிஸ்டாகவும் ஒரு டெக்னாலஜி இன்னோவேட்டர்ஸாகவும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய முயற்சி வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் நம்மளோட பள்ளியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்ஷாலா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அவர் ஸ்கூல் அண்ட் அவர் பேரண்ட்ஸ், வி எக்ஸ்பெக்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் சப்போர்ட்.